வணக்கம். உங்களை எங்களின் தமிழ் இனிக்கிது சேனலில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் பார்க்கவிருப்பது பேய் பங்களா பகுதி 7. சென்ற வாரம் நீங்கள் கதையை பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிற லிங்கை கிளிக் செய்து 6வது பகுதியினை பார்த்துவிட்டு இங்கே வாருங்கள். சரி, போன வாரம் என்ன நடந்துச்சு? நம்ம ரெண்டு பசங்களும் குற்றாலத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க தாத்தா வீட்டுக்கு பங்களாவில் தங்குறாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. மது கனவு வருது, அவள் எந்திரிச்சு போறா, என்னென்னமோ நடக்குது. கடைசியில் வந்து ஒரு நரி வந்து அவளை இப்போ சாப்பிட போகுது. வாங்க நம்ம இந்த வாரம் கதைக்குள்ளே போகலாம். சொல்கிற மாதிரியே அந்த நரி வந்து ரொம்ப ஆசையாக பார்த்ததுனால அது ஓடி வந்து அவள் கழுத்தை கடித்து அப்படியே கிழிக்குது. ஒரு கோழியை வந்து எப்படி கடித்து கிழிக்குமோ அந்த மாதிரி கிழிக்குது. கிழிக்கும் போது ஐயோ வலிக்குது வலிக்குது, விட்டுரு 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 அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே மது வந்து எந்திரிச்சிடறான். அப்புறம் தான் அவளுக்கு அது புரியுது, அது கனவு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே கெட்ட கனவு இல்லையா? அந்த கெட்ட கனவு கண்டோடனே வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு போய் நம்ம வினு கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறான்னா, பக்கத்தில் இருக்கிற வினுவோட ரூமுக்கு போகிறான். வினுவோட ரூமுக்குள்ளே போனால் அவன் நல்லா இழுத்து பொத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்கான். அவனை வந்து தூக்கத்துலேயும் எழுப்ப முடியாமல் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் எந்திரா எந்திரான்னு சொல்லிட்டு பிடிச்சி அவளை உழுக்குறா. உழுக்கினோடனே விட்டுரு 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 அப்படின்னு அவனும் கத்துறான். என்னன்னு பார்த்தா அவனுக்கு ஒரு கெட்ட கனவு போல் இருக்குது. ஆனால் ஒரே கனவு இல்லை, ஆனால் ரெண்டு பேரும் கெட்ட கனவு தான் காமனாக கண்டிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் கெட்ட கனவு கண்டுறாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மேற்கொண்டு இதை பற்றி பேச வேண்டாம், நமக்கு இன்னும் அது திகிலாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. மணி வந்து 1:00, நள்ளிரவு 1 மணி, அதாவது அதிகாலை 1 மணி. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுறாங்க, சரி இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்கிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் பேசிக்கலாம் அப்படின்னு அவங்களே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரே பெட்டில் படுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த பங்களாவே அவ்வளோ பெருசு, பெட்டாக அவ்வளோ பெருசு இருக்காது, ரெண்டு சின்ன பசங்க தானே சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு தைரியமாக தூங்கிடுறாங்க. ஸோ இப்போ அவங்க தூங்கிட்ட பிறகு நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து அழகாக சூரியன் உதயமாகுது. உதயமானே ரெண்டு பேரும் எந்திரிச்சிக்கிறாங்க. எந்திரிச்சோடனே நம்மளோட ஷெம்பா இருக்காங்கல்ல அந்த வேலைக்காரி, அவங்க என்ன பண்ணுறாங்க, மேலே வந்து காஃபி கொடுக்குறாங்க. இவங்களும் காஃபி குடிக்கும்போது ஹாய் அக்கா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க என்னன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சிக்க முற்படுறாங்க. ஆனால் அவங்க எதுக்குமே பதில் சொல்லவே இல்லை. அவங்க திருப்பி திருப்பி இந்த சின்ன பசங்க குவெஸ்சன் கேட்க கேட்க அவங்க ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு அதிகமாக பேசக்கூடாதுன்னு உத்தரவு இருக்குது, என்னால் அதிகமாக பேச முடியாது, எனக்கு கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. இவ்வளோ விஷயம் நடக்கும் போதும் அவங்க வழக்கம் போல் கண்ணை சிமிட்டவே இல்லை. ஸோ இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப அம்மான விஷயமா இருக்குது. ஏன்னா கண்ணை சிமிட்டாத ஒரு ஆள் இப்போ தான் முத முறையாக அந்த குழந்தைங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு யார் அப்படி சொன்னா அப்படின்னு கேட்குறதுக்குள்ளேயும் அதை அவள் கண்டுக்காமல் அந்த கப்பை வந்து வாங்கிட்டு கீழே போயிடுறான். இவங்க போய் எந்திரிச்சிட்டு அப்பா ஒரு வழியாக எந்திரிச்சிட்டோம், நேற்று நைட் நடந்தது என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு கீழே வந்து படியில் நடந்து வராங்க. படியில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுட் ஸ்டெப், ஒரு ஒரு ஃபுட் ஸ்டெப் வைக்கும் போது அவ்வளோ எலிகெண்ட்டாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா வந்து தேக்கு மரத்தில் செஞ்சுருக்காங்க படிக்கட்டையும். ஸோ அப்படி தேக்கு மரம் அப்படின்னால அது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அழகில் பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம நேற்று நைட்டு பார்க்கவே இல்லையே, வெளிச்சம் இல்லைனாலும் ஒழுங்காக தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கீழே நடந்து போகும்போது ஹாய் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவை பார்த்து சொல்கிறாங்க. இவங்களும் வாங்க குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன குளிக்க போகிறீங்களாக்கும், போய் என்ன குற்றாலத்தை குளிச்சுட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்களும் வந்து தாராளமாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தலையில் வந்து இந்த துண்டை போட்டுட்டு ஜாலியாக அப்படி போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுப்பையன் அப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா வீட்டுக்குள்ளே அவங்க தாத்தாவோட பழைய துப்பாக்கி, அந்த பெருசாக இருக்கும்ல, அதை எண்ணெய் போட்டு நீட்டாக பளபளபளன்னு தொடச்சி வச்சுட்டு அந்த ஒரு ஆணி மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஆணியில் வச்சுட்டு என்ன பண்ணுறான், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறான். நடந்து தான் போக போகிறாங்க, ஏன்னா இங்கேயே பக்கம் தான் அவங்க வீட்டிலேருந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. போகும்போது மது வந்து மறுபடியும் அந்த இடத்துல வந்து அந்த காட்டுப்பாதை வழியாக போகும்போது அந்த சோளக்காட்டு பொம்மையை பார்க்குறான். அந்த சோளக்காட்டு பொம்மை வந்து ஒரு 50 அடி தள்ளி வச்ச மாதிரி இருக்குது. மேலே இருக்கிற அந்த மண்பானை மாதிரி ஒன்று கவுத்துருப்பாங்கள்ல, அந்த மண்பானை இவளை பார்த்து வினோதமாக சிரிக்கிற மாதிரி இருக்குது. இது எப்படி இங்கே வந்துச்சு, இது 50 அடி முன்னாடி தானே இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டே வர, வினு வந்து சும்மா எதாவது வளராத அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை நேற்று நைட் நான் கண்டதே இது தான், இது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த பொம்மைக்கு வந்து கீழே கால் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஏன்னா இந்த பொம்மை தானே அவளை மேலே கூட்டிகிட்டு போச்சு, அதனால் இந்த பொம்மை கால் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. அவள் பார்க்கும்போது அப்படிலாம் கால்லாம் ஒன்றும் இருக்க மாதிரி தெரில, ஆனால் கீழே பார்த்தா காலடி தடம் இருக்குது. இது எப்படின்னு பார்த்தா ஏதாவது மிருகம் நடந்துட்டு போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது லாஜிக்கலாகவே இந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவங்க இன்னும் தொடர்ந்து ப்ரொசீட் பண்ணுறாங்க. லைட்டாக மழை சாரல் அடிக்குது. மழை சாரல் அடித்தோடனே இந்த கழுத்தில் போட்டிருக்க துண்டை வந்து நல்லா முக்காடு மாதிரி பொருளாக போட்டுட்டு நல்லா இது பண்ணிக்கிறாங்க. போயிட்டு அப்புறம் குற்றாலம் வரும்போது, அதாவது குற்றாலம் வந்துருச்சு, இப்போ வந்தோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் ஜாலியாக குளிக்கிறாங்க. அது வந்து குற்றாலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் குற்றாலம் மாதிரி இருக்காது, இது வந்து கோயம்புத்தூர் குற்றாலம் வந்து கொஞ்சம் சின்னது தான் மெயினோட. அதனால் கொஞ்சம் ஜாலியாக குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி அப்படி ரொம்ப நேரம் குளிச்சுட்டு போது அவங்க ஒரு பெரிய பாறை இருக்குது, அந்த பாறையில் வந்து குத்துக்கால் போட்டு உட்காந்துருக்கான் நம்மளோட சுப்பையன். உட்காந்துட்டு சரி கொஞ்சம் நேரமாகுது, நேரமானோடனே சரி கிளம்புங்க பசங்களா, தாத்தா தேடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவங்களும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி ரிட்டர்ன் வரும்போது ஒரு முச்சந்து வருது. முச்சந்துனா அப்படின்னா என்னென்னா ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்லேருந்து உங்களால் லெஃப்ட்டும் போக முடியும், ரைட்டும் போக முடியும், ஸ்ட்ரைட்டும் போக முடியும். முச்சந்தி அந்த ஸ்டார்ட்லேருந்து நீங்கள் கேன் கோ அப் ஆன் இன் த்ரீ டைரக்ஷன்ஸ்.
அப்படி வரும்போது திடீர்னு என்ன பண்ணுறா, மேலே இருக்கிற அந்த மலையை காட்டி, நீத்தி போனால அந்த மலை, அந்த மலையை காமிச்சு இந்த மலை மேலே நம்ம ஏறலாமா அப்படின்னு அவன் கேட்குறா. கேட்கும் போது அதெல்லாம் ஏறக்கூடாது, தாத்தா திட்டுவார், தாத்தா தெரிஞ்சால் என்னை கொன்னே போட்டுருவார் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே திடுதிடுன்னு இவன் என்ன பண்றா, டக்குன்னு மலை மேலே ஓடுறா. ஓடும்போது இவங்க ரெண்டு பேரும் நில்லும் அது ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு வினு கத்துறான். இந்த சுப்பையனும் பார்த்துட்டு என்னடா வந்து பொண்ணு ஓடுதுன்னு சொல்லிட்டு இவனும் ஓடுறாங்க. ரெண்டு பேரும் வந்து அந்த மது பின்னாடி ஓடும்போது மது போய் கரெக்டாக மேலே போய் நிற்கிறான். மேலேருந்து பார்த்தா, திரும்பி பார்த்தா அந்த அவங்களோட பங்களா வந்து பாதாளத்தில் தெரியுது. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நேத்தி சொன்ன அதே மாதிரி இருக்கிற ஒரு உயிர்வேலி அமைக்கப்பட்ட ஒரு குடிசை இருக்கு. இவளுக்கு என்னென்னலாம் கனவு வந்துச்சோ அந்த கனவுல இருக்கிற மாதிரி அப்படியே அந்த குடிசை இருந்தது. இந்த குடிசை பக்கம் ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு சுப்பையன் கேட்குறான். அதுக்கு இதுக்குள்ளே இருக்கவங்க வந்து ஜெயசீலமா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. சொன்னோடனே சுப்பையனுக்கு ஒரே ஆச்சரியம், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு கேட்குறான். அந்தம்மா மந்திரவாதின்னு சொல்லிட்டு நேற்று கனவுல கண்ட விஷயத்த அப்படியே சொல்கிறா. இதெல்லாம் உண்மைதான், ஆனால் இது உனக்கு எப்படி தெரியுன்ற ஆச்சரியம் அடங்குறதுக்குள்ளே இவங்க மூணு பேருக்கு பின்னாடி எங்கே இங்கே சத்தம் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி அமானுஷமாக ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஜெயசீலமா தான். அந்த வயசான கேள்வி இவங்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்களை துரத்துற மாதிரி பண்ணும்போது இவங்க மூணு பேர் விழுந்தடிச்சு ஓடுறாங்க. ஓடும் போது இவங்க கொஞ்ச தூரம் ஓடினப்புறம் இந்த மந்திரவாதி வந்து ரொம்ப தூரம் அவங்களை துரத்தலை. துரத்தாமல் இன்னும் ஏதோ உன்னை இங்கே பார்த்தேன், உன்னை கோழியாக மாற்றி அப்படியே மசாலா போட்டு வறுத்து சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமாக கத்துறா. இவங்க அந்த சத்தத்தை கேட்டு இன்னும் தலை தெறிக்க ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், என்ன ஆச்சுன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வார பகுதி பாருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் இனிக்குது சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிகள்.